கோ இன்னும் பேத்தி ஸ்கூல் கிளம்பலையா? ஏய் என் பேத்தி லேட்டா வந்தால லேட்டஸ்டா வருவாடா. ஏருக்கு மணி உன் பேத்தி படிக்கிறது தெரியுங்க, இதுல லேட்டஸ்டா வருவா. ஏய் என் பேத்தி எவ்வளவு புத்திசாலின்னு தெரியுமா? எவ்வளவு புத்திசாலிய? போயிட்டு மாமா கொஞ்சோண்டு பூஸ்ட் சாப்பிட்டா. என்ன எவ்வளோ பாடுபடுத்திருக்க, பூஸ்டா வேணும் பூஸ்ட்டு, இதோட உன் கதை லாஸ்ட். உன் பூஸ்ட் வேணுமா? சாப்பிடுச்சலாம். சாப்பிடு, எவ்வளோ வேணாலும் சாப்பிடு. மாமா போதும் மாமா, இந்த வீட்டுக்கு போயிட்டு வரேன். போயிட்டு வா செல்லம். எல்லாத்தையும் சாப்பிட்டு உம்மால படி போட்டுறேன். ஏன் செல்லம், நான் செத்து போயிட்டா நீ என்ன பண்ணுவ? நானும் செத்துருவேன். நீயும் செத்துருவியா? அப்பயே ஜோசியக்காரர் சொன்னா செத்தால சனி உன்னை விட்டு போவாதுன்னு. ஏய் என்னைய சனிய சொல்ற? என்ன மாதிரி பொண்ணு இந்த உலகத்துல எங்க தேடலாம் கிடைக்க மாட்டான். ஏய் நான் என்ன மென்டலா, மறுபடியும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணை தேடுறதுக்கு? டேய் என்ன மாதிரி பொண்ணு கிடைக்க, நீ குத்து வச்சிருக்கணும்டா. குத்து வச்சிருக்கணுமா? ஏய் உன்ன மாதிரி பொண்ணை பெத்து போடுறதுக்கு உங்க அம்மா மூஞ்சிலே குத்தி வச்சிருக்கணும்டி. குத்து வச்சிருக்க கூடாது, பொண்ணை பெத்து போட சொன்னா மூசி போன பண்ணு பெத்து போட வச்சுக்கிறாங்க. என்னமாச்சு, ஏமா அழுற? நான் செய்யாத விஷயத்துக்கு டியூஷன் மிஸ் ஆச்சுடாங்கப்பா. என்னது, நீ செய்யாத விஷயத்துக்கு டியூஷன் மிஸ் ஆச்சுடாங்களா? இன்னைக்கு அந்த டியூஷன் மிஸ் சும்மா ஓட கூடாது, வா. ஏ பி சி என்னமா டீச்சர், நிறுத்துமா? படிக்க சொல் தெரியா இல்ல பசங்களை போட்டு அடிக்க சொல் தெரியா? யார் சார் நீங்க, எதுக்கு இங்க வந்து கத்துறீங்க? நான் மோதிகாவுடைய அப்பா. என் பொண்ணு செய்யாத விஷயத்துக்காக எதுக்கு போட்டு அடிச்சிங்க சார்? உங்க பொண்ணு என்ன செய்யலன்னு தெரியுமா? என்ன செய்யல? அத அவகிட்டே கேளுங்க. என்னமா செய்யல? ஹோம்வொர்க் செய்யலப்பா. அடி பாவி. ஏய் அமிதேரே. சாரி டீச்சர், வீட்டுக்கு வாடி நீ செத்த. சே, காலையில இருந்து ஒரு வியாபாரமும் இல்லையே. சொல்லுங்க சார், 100 கிலோ தக்காளி 100 கிலோ வெங்காயமா? 100 கிலோ தக்காளி 100 கிலோ வெங்காயமா? ஆமா சார், கடையை பார்த்தா நல்லா பெரிய கடையை தான் தெரியுது. ஆ, நல்லா வெயிட்டாக வாங்குவார் போல இது. ஆமாம்ப்பா, என்கிட்ட ஒரு 100 பேர் வேலை செய்யறானுங்க, அவனுங்களுக்கு தான் காய்கறி வாங்கலான்னு வந்தேன். என்னதே 100 பேருக்கா சார்? நம்மகிட்ட 100 பேர் இல்லை சார், 500 பேர் காய்கறி இருக்குது. எதுக்கு சார்? தொண்டை கரகர இந்த. என்னது, தொண்டை கரகர இருந்தா? சார் ஒரு நிமிஷம் இருக்கு சார், தம்பி இங்கே வாடா. நானா? அண்ணனுக்கு ஜூஸ் வாங்கினா போ. ஆ சரிண்ணா. ஆ தம்பி. ஆ சொல்லா. பொகோண்டோ வாங்கினாப்பா. என்ன பண்றது, தேவைப்படும் ஜஸ்ட் ஒரு 10,000 தேவைப்படும். தந்துருவேன். மாவன மாட்டினாண்டா மங்குஸ் மண்டிய. என்னடா கொஞ்சம் இங்க வாண. என்னடா? நோ, அவன் யாரு தெரியுமா? அவன் தான் கரண். ஊர்ல எல்லாரும் ஏமாத்தி ஏமாத்தி சாப்பிட்டுங்கிறான். உன்னையும் அதே மாதிரி தான் ஏமாத்த வந்து. தேங்க்ஸ்பா. ஆ சரிண்ணா.
என்ன ஏமாத்த வந்துக்கிறானாமா? இன்னைக்கு அவன் செத்தாண்டா. மங்கூஸ் மண்டிய பத்தாயிரம் ஏமாற போறான் சார். ஆ என்னங்க சார்? கொஞ்சம் இங்க வாங்க சார். சொல்லுங்க சார். சார் இங்க என்ன 100 கிலோ தக்காளி 100 கிலோ வாங்காய் தான் சார் இருக்குது. கொஞ்சம் உள்ள வாங்க, 1000 கிலோ தக்காளி 1000 கிலோ வாங்காய் இருக்குது. டேய் சாரு கொஞ்சம் உள்ள கூட்டு வாங்கடா. சார் சார் உள்ள வேணாம் சார். ஐயோ நான் ஃபோன் வருது. ஹலோ நெது, 100 கிலோ குலாப் ஜாமுனா? டேய் இன்னும் போலயா இங்க இருந்த? ஐயய்யா வீடு ஃபுல்லா உருவ எறும்புப்பா. ச்சே ஏய் இது எத்தனை பத்திரமா வீட்டுல வை. நாதியா இத இது போட்ட எறும்பு பக்கத்துலயே வராது. பத்திரமா எத்தனை வை போ. ஏய் நேதது இது ஏதோ பவுடரா, இத போட்ட எறும்பு கிட்டே வராதா? எறும்பு கிட்ட வராதா? நீ போ. ஐய மூஞ்ச பாரு. இத போட்டா எறும்பு கிட்ட வராதா? சூப்பர். இனிமே எப்படி எறும்பு என் கிட்ட வருதுன்னு பாக்குறண்டா. வாழ்க்கையில இனிமே எறும்பு பவுடர் தொடவே மாட்டா. பெருமா சத்தியமா அந்த கறி குழம்ப நான் சாப்பிடலமா, நான் தான் சாப்பிட்டேன். என்ன அடிக்காதமா, அவன் அடிச்ச சாவ வச்சிருவேன். அண்ணன் இருந்தா கூட அம்மா கிட்ட அடி வாங்கின போலகுது.